இந்த உலகத்திலேயே பார்க்க டம்மி பீஸா தெரியற ஒரு விஷயம் ஒன்னா செஞ்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உடைக்க முடியுன்ற மாதிரி இந்த உலகத்துல ரொம்ப நம்ம மக்களை காட்டிலும் மனிதர்களை காட்டிலும் அதிகமான பாப்புலேஷன்ல இருக்கிற ஒரு உயிரினம் இருக்கு. அந்த உயிரினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எறும்பு தான். இந்த எறும்புன்றது அதை காட்டிலுமே பல மடங்கு பெரிய ஒரு உயிரினமா இருந்தா கூட அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய விஷயத்த அடையாளமே இல்லாத அளவுக்கு பண்ணிடும். ஈவன் எலும்பு கூட இருக்காது. இந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு உயிரினம் தான் இந்த எறும்பு. இந்த எறும்புல இப்போ ஒரு வேரியன்ட் ஒன்று சொல்கிறாங்க. அது பேர் என்னதுன்னா எல்லோ கிரேசி ஆண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மஞ்சள் நிறத்தில் உள்ள எறும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எறும்பு வந்து இப்போ வந்து சென்னையில் அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அது வந்து என்ன, ஸோ அது ஏன் அந்த எறும்புல அப்படி என்ன இருக்குது, ஸோ அந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் தான் விஜய். வெல்கம் டு கிங் தாட். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு இடத்துல இந்த மஞ்சள் நிறத்தோட எறும்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் கிறிஸ்டின் காலேஜில் இது வந்து ஒரு அந்த வால் செவர் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த எறும்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எறும்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த எறும்பு என்ன பண்ணியிருக்குன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த எறும்போட பாதிப்பு என்னன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ இந்த எறும்பு வந்து சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த எறும்பு வந்து இதுக்கு முன்னாடி எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் அப்படின்னு சொல்ல போகிற, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் ஃபஸ்ட்டு இந்த எறும்பை பார்த்துருக்காங்க. கொஞ்ச நாள் போக போக கிராமத்தில் இருக்க மக்கள் எப்படி வாழ்வாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு விவசாயம் பண்ணி அப்புறம்தான் அவங்களோட லைஃபை மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் இந்த மஞ்சள் நிறம் சொல்லப்போகிற இந்த எறும்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த எறும்பு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடுலாம் வளர்ப்பாங்களே அந்த கிராமத்தில், ஸோ அந்த ஆடு மாடை எல்லாத்தையுமே இது வந்து அதோட கண்ணையும் அதோட பிரைவேட் பார்ட்டையும் இந்த எறும்பு வந்து கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி கடிக்கிறனால அங்கே இருக்கிற ஆடு மாடு எல்லாமே செத்துருக்கு. இதனால அவங்க அந்த கிராமத்தினாலே வாழ முடியல, அதனால அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் ஒரு கிராமமே எறும்புனால காலியாயிருக்கு. இவ்வளோ அதிகமான பவர்ஃபுல்லான இந்த எறும்பு இப்போ வந்து அதை சென்னையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எறும்பை சென்னையில் இப்போ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்களே, இந்த கண்டுபிடிச்சது வந்து சின்ன பையன் சொன்னவங்கனால நம்ப முடியுமா? உண்மையிலேயே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் தான் இந்த எறும்பை சென்னையில் இப்போ கண்டுபிடிச்சிருக்கான். அவன் வந்து அந்த எறும்பை எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் எறும்பை பற்றி நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கான் போல். ஸோ அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் எதார்த்தமாக நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்ம ரோட்டில் இப்போ போகிறோம் அப்படின்னா அந்த நம்ம நினச்ச விஷயங்களை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி அவன் வந்து எறும்பை பற்றி அவன் ரிசர்ச் பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி. ஸோ இப்படி ரிசர்ச் பண்ணும்போது அவன் எதார்த்தமாக போகும்போது அவனுக்கு அந்த காலேஜோட அந்த கேம்பஸோட அந்த சவத்தில் அந்த எறும்பு போயிருக்கு. இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்து உடனே ரிப்போர்ட் பண்ணி ப்ரெஸ் மீடியாவுக்கு அவன் வந்து சொல்லியிருக்கான். ஸோ இந்த இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் கொண்டு போயிருக்காங்க. எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னா ரணா வித்யா அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு எறும்பு ரிசர்ச் பண்ணிட்டு இதை காமிச்சிருக்காங்க. அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து உண்மையிலேயே ஒரு மஞ்சள் நிற எறும்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மஞ்சள் நிற எறும்பு வந்து என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஒரு கூட்டமாக வாழுமா? ஸோ இப்போ வந்து இதனால மனிதர்களுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டால் இதுவரை இதனால மனிதர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் இந்த எறும்பு வந்து கடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கெமிக்கலை வெளியிடுது, அதாவது ஒரு ரசாயனத்தை வெளியிடுது. ஸோ இந்த இது வந்து ஸ்கின்ல பட்டால் அது வந்து ரொம்ப ஸ்கின்னோட பெரிய ப்ராப்ளமாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எறும்பை பற்றி எதுலையா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது 1903 ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபான் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு புக்கில் 1903 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எறும்பு முத முதல்ல இந்தியாவில் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருக்கல, நார்த் இந்தியாவில் பஞ்சாப்லேயும் மிடில் ஈஸ்ட் இந்தியாவிலையும் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1851 அந்த காலகட்டத்தில் தான் இந்த மஞ்சள் நிற எறும்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எறும்பு எப்படி வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறையா எறும்பு வந்து மண்ணுக்கடியில் தான் வாழும். இல்லை அப்படின்னா ஒரு மரக்கிளையை ஒன்றா சேர்த்து ஒரு கூடு மாதிரி கட்டி அதில் வாழும். இந்த எறும்பு என்ன பண்ணுன்னா அது எந்த இடம் கிடைக்குதோ அதையே அதோட வீடாக மாற்றிக்கிறோமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு எறும்பு தான் இந்த மஞ்சள் நிற எறும்புன்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷங்கக்கிட்ட ஒரு ஆபத்தும் கிடையாது, பட் இனிமேல் இது வந்து அதிகமாக ஆக வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றத இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எறும்பு வந்து எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இன்னும் அது வந்து ஃபுல்லாக சொல்லப்படலை. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மஞ்சள் நிற எறும்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், நான் விஜய் கிங்.
தாட். பாய்.